Hi friends, நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை வந்து சாதமாவோ கிளறி நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கருவேப்பிலை இந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ 3 மிளகாய், வரமிளகாய், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வானலியை எடுத்து அது நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். மூணு வரமிளகாய் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிட்டு வருது. இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த அளவு ஆட் பண்ணிங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கருவேப்பிலையே கொஞ்சம் செவந்து வந்திருக்கு, எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, மிளகாய் இருக்குல்ல, இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த பொடியை வந்து நம்ம வந்து அப்படியே சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி வந்து சாதமாக கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சாதமாக எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடியிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறங்காட்டி நம்ம வந்து சேர்த்த தேவையில்லை. பொடியில் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வேணால் லைட்டாக பொடி உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் லைட்டாக பொடி உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து அரைச்செடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை பொடியை வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒயிட் ரைஸை ஆட் பண்ணி கிளறி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆயிரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா
நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட சூடான சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.